ஐயம் தெளிவோம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு பகுதியில உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எளிமையான கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க சிந்தனை சித்தர் அல்மா வேலைதம் அவர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப சில பகுதிகளா நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சுக்க வந்து சுத்திப்படுத்த பயன்படுத்தக்க நான்கு முறையில சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் வந்து வீட்டுல முயற்சி செய்து பார்த்தோம், ஆனா அந்த பக்குவம் எங்களுக்கு வரலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, நம்மளோட அல்மால அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நிறுவனம் கேட்டாங்க, அந்த கேள்வி நானும் உங்ககிட்ட கேட்டேன். திரும்பவே மாட்டேங்க, நான் வீட்லயே வைத்தியம் பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா நீங்க என்ன பண்ணீங்கன்னா மருந்து வேணும் தாங்க. இதே வேலையா போச்சு. எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு மருந்து செஞ்சு கொடுக்க முடியும்? கொஞ்சம் பேர் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அல்மால கிடைக்குது, சுத்தி செய்யப்பட்ட சுக்கு கிடைக்குது, சுக்கு மல்லி காபி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதை இல்லைன்னுலாம் சொல்லலை. அப்படி கிடைக்குதுன்னா அதை மட்டுமே விற்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்போம்ல, அல்மா சுக்கு மல்லி காஃபி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள் சொல்லுவோம்ல. வயிற்றுன்னு சொல்லி கொடுக்குறோம், வீட்லயே பண்ணீங்கன்னு சொன்னா திரும்ப இந்த கேள்விக்கே வந்துட்டீங்க. திருத்தவே முடியாது. அதெல்லாம் கிடைக்கும்பா, அல்மால எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து தனியாவை பற்றி பேசுவோம், கண்டிப்பாக எல்லா பொருளும் அல்மால கிடைக்கும், நல்ல பொருள் இருக்குது, நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் வந்து கற்றுக்குங்க. இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் மதுரையில் சித்திரெட்டிப்பட்டி என்கிற ஊர் இருக்கிறது, திருமங்கலத்தை அடுத்து. அந்த சித்திரெட்டிப்பட்டி என்கிற ஊரில் எங்கள் தொழிற்சாலை இருக்கிறது, மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை, மருத்துவமனை, எல்லாம் மருந்து செய்ய நிலையம் அத்தனையும் இருக்கிறது. அங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல், இதை தெளிவாக மக்களுக்கு நாங்கள் சொல்லி தருகிறோம். அதனால் இதெல்லாம் எங்கிட்ட வந்து கற்றுங்க. தனியாவுக்கு வந்துடுவோம். இந்த தனியாவை எலுமிச்சம்பழத்தில் ஊற போட்டு காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்க இல்லையா, இந்த நெஞ்சரிச்சலில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னு ஏப்போகிறோம், அப்படின்னு புளிச்சை ஏப்போம். ஏன்னா சாப்பிட்டா வந்து செரிக்காதனால வரக்கூடியது அசிடிட்டி, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு சார், பெரிய அசிடிட்டியாக இருக்குது. கண்ட எண்ணெயில் பரோட்டா சாப்பிட்டா வராதா? நிறையா பர்கரு, பீஸா, அப்புறம் சமோசா, பேல்பூரி, பானிபூரி, பேரப்பாறை, எல்லாம் ஏதாவது நம்ம ஊர் பேர் ஆகுதா? கடலக்கா இருந்துச்சு, அதிரசம் இருந்துச்சு, கொழுக்கட்டை இருந்துச்சு, கைமுறுக்கு இருந்துச்சு, நெய் முறுக்கு இருந்தது, இதெல்லாம் விட்டுவிட்டான். பேல்பூரியா, பானிபூரியா, விளங்குவானா? அவர் நெஞ்சரிச்சல் ஏன் வராது? எல்லா யோசிச்சும் வரும். ஆமாம், புரிஞ்சிட்டீங்களா? ஆமாம், நெஞ்சரிச்சல் மட்டும் வராது, சிறுநீர் எரிச்சலும் வரும். இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிரும் ஐயா. இப்போ நெஞ்சரிச்சலை, வயிறு மந்தத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தனியாவிற்கு உண்டு. இந்த சுத்தி செய்த தனியாவை பொதுவாகவே சுத்தி செஞ்சுக்கிங்க, அதான் நல்லது. மிளகாத்தூள் அரைக்கும் போது கூட இந்த மாதிரி சுத்தி செய்து போட்டு அரைச்சி பாருங்களேன், குழம்பு அப்படி மணக்கும். குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு நெஞ்சம் மணக்குதையான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவிற்கு மனமான குழம்பு கிடைக்கும் இந்த மிளகாத்தூளை பயன்படுத்துனீங்கன்னா. இந்த சுத்தி செய்த தனியாவை ஓரளவுக்கு ரெண்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு தேக்கரண்டி எடுத்துங்க, ஒரு தேங்கரண்டி எடுத்து கொதிக்க வைங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் போட்டு அரை டம்ளராக வத்தின பிறகு அதை மதியமும் இரவும் இரண்டு வேளையும் உணவுக்கு முன்பாக குடித்து விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உணவு உண்டு வந்தால், ஒரு மூணே நாள் செய்யுங்களேன், உங்களுடைய நெஞ்சரிச்சல் சரியாகிவிடும், நெஞ்சரிச்சல் சரியாகிவிடும். அவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் இந்த தனியா குடிநீர் என்று பெயர். இதற்கு தனியா குடிநீர், இதை கூட அதுமால கேட்காதீங்க. தனியாவை கூட சுத்தம் பண்ண முடியாது. சுக்குனா நீ கரெக்டு சொல்றது கரெக்டு, இந்த எருமைப்பா எருமை வேணும், உப்பு வேணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் சாதாரண எலுமிச்சை பழம் கிடைக்கும், நிறையா கிடைக்குது. இதை சாதாரணமாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் இதை செஞ்சு இதை நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னா இப்போ பெல் அடிச்சிச்சு பற்றியா, ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன நேரத்தையும் வந்து சாப்பிட வரேன்னு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துருச்சு, நாங்கள் போகிறேன். தனியாவை நீங்களே தான் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், இதையும் எங்களிடம் கேட்காதீர்கள். நிறைய கோபம் வந்துடும் எனக்கு, ஞாபகம் வச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா இதையும் அல்மா கேட்க மாட்டோம். நீங்க சொன்ன வழிமுறைகளை நாங்களே செய்துவோம். நிச்சயமா எலுமிச்சை பழத்துல ஊற வைக்கிறது நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அதை செய்துருவோம். நிச்சயமா அடுத்த பகுதியில் இன்னும் இதை சார்ந்த சுவாரஸ்யமான கேள்விகள் நேர்கள் சார்பாக இருக்கு, நான் கேட்க தயாரா இருக்கேன். நெஞ்சரிச்சல் சொன்னேன், நெய் சாப்பிட்டா சரியா போயிருங்க, நெய்யே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வறுத்து எடுக்கிறான். கொழுப்பு கேட்கிறேன், கொழுப்பு ஓனையா? கொழுப்பு இல்லைன்னு வச்சுங்க, உடம்பு கண்டிப்பா கொழுப்பு ஓணும். எண்ணெய் பசலாம் இருக்கணும், மூட்டுக்கெல்லாம் எண்ணெய் பசம் இருக்கணும். நெய் அருமையான ஒரு நெய் உருக்கி மோர் பெருக்கி நீர் கறிக்கின்னு சாப்பிட்டுன்னு சொன்னான். இந்த பழமொழிக்கு
இதுக்கே 3000 எபிசோட் எடுக்கலாம். சரி நிச்சயமா இன்றைய பகுதியில் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் எப்படி தனியாவை தயாரிக்கிறது, அதை எப்படி சுத்தி பண்றது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற அழகான விஷயங்களை ரொம்ப எளிமையா நம்மளுக்கு விளக்க சொன்னாங்க. நிச்சயமா பிடிச்சிருக்கும். சரி அடுத்த பகுதியில் இதை விட சுவாரஸ்யமான கேள்விகளோட உங்களை சந்திக்கிறோம்.